விஜய் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கறிவேப்பிலை துவையல், அப்படி இல்லைன்னா ஊறுகான்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மாவுடைய ரெசிபி தான். எங்க அம்மா செஞ்ச மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். என்னுடைய லைஃப்லயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி எதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது கறிவேப்பிலை ஊறுகாய் தான். ஏன்னா இது இல்லாம நான் சாப்பிட்டதே கிடையாது. டெய்லியும் வந்து லஞ்சு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக கறிவேப்பிலை ஊறுகாய் நான் எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற மெத்தில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த கறிவேப்பிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்னுடைய பெரிய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறிவேப்பிலை வந்து வியாபாரம் பண்ணுறது தான். டெய்லியும் எங்கள் அம்மா வந்து கறிவேப்பிலை வந்து கட்டுக்கட்டாக கட்டி வச்சுருவாங்க. ஒரு கட்டு வந்து 5 ரூபாய், அப்படி குட்டி குட்டியாக இருக்கும். நானும் என்னுடைய தங்கச்சியும் டெய்லி ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 5 o'clock கிளம்புனா வர்றதுக்கே வீட்டுக்கு ஒரு 6 6 ஆயிடும். போயிட்டு நாங்கள் இதை சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம். என்னால் மறக்கவே முடியாது. அதெல்லாம் இப்போ நினச்சா ஒரு நல்ல ஒரு தருணங்கள் அதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினச்சா, ஆனால் இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழமும் ஒரு நாளைக்கு 100 பழம் சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம். இது ரெண்டுமே நாங்கள் தொடர்ந்து விடாமல் டெய்லி வியாபாரம் பண்ணிட்டு தான் வருவோம். அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆன உடனே என்னுடைய தங்கச்சி வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு கூட நாங்க சந்தோஷப்படுவோம், சிரிப்போம் அதெல்லாம் நினைச்சு வந்து. ஆனா நான் எங்க போனாலும் ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கினா கூட கண்டிப்பா கறிவேப்பிலை வந்து வாங்காம வரவே மாட்டேன். நான் அதை தூக்கி போடவே எனக்கு மனசே வராதுங்க. எப்பவுமே கொஞ்சமாவது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டாது வந்துருவேன். அதே மாதிரி இவ்வளவு கறிவேப்பிலை நான் சேர்த்து சேர்த்து எடுத்து அப்படியே நான் காய வச்சும் எடுத்து வச்சிருவேன். வாரத்துக்கு ஒரு தடவையாவது துவையலாவது அரைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. காஞ்ச கறிவேப்பிலை வந்து நீங்க மிளகாத்தூள்லாம் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அதுல போட்டு கூட நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து எங்க அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு நான் நிறைய கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட்ட அளவு சொல்லணும்னு பார்க்க போனா ஒரு 3 கட்ட அளவுக்கு நான் எடுத்திருப்பேன். நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான பொருட்கள் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நல்ல காரசாரமா இருக்கணுங்க. எங்க அம்மா வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லா காரமா புளிப்பா இருக்கணும், அப்பதான் கறிவேப்பிலுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட் வந்து. 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 துண்டு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கூட்டவு குறைக்கும், நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா கடல் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு வதக்கி விட்டுக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும், பொன்னிறமா வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து உரலில் தாங்க ஆட்டுவாங்க, அதுதான் பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம உரலில் அரைக்க முடியாது, மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்கணும். ஆனால் உரலில் அரைச்சோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையல் டெய்லி சாப்பிட்டதுனால தான் நானே நினைக்கிறேங்க. இப்போ வந்து எப்படின்னாக்கா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எங்கள் அம்மா டெய்லி செய்கிறதுனால எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என்னுடைய தங்கச்சிக்கு 3 பேருக்குமே தலைமுடி ரொம்ப நீளமாக இருக்கும். கம்பல்சரியே டெய்லி துவையல் அரைச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்லது. ஏன்னா எங்ககிட்ட அந்த கறிவேப்பிலை மரமும் லெமன் மரமும் இருந்தது, அதனால டெய்லி செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஏதாவது ஒரு துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலர் வந்து மாறிடும், ஒரு செகண்ட் மட்டும் வறுபட்டா போதும். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது சூடு ஆறின உடனே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சாதம், நம்ம ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அந்த காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப தாளிச்சிடலாம். அரைச்ச ஊறுகாய பவுல்ல சேர்த்துக்கலாம். இதை நீங்க ஃப்ரிட்ஜில் தாராளமா ஒரு 10 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியிலே கூட வச்சு சாப்பிடலாம். டெய்லி ஆனால் சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வெங்காயம் தக்காளிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல, கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ தாளிப்பை துவையல்ல சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கறிவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒரு எட்டஸ்னர் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.